வணக்கம் விவசாய நண்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழையில வந்து உடலியல் குறைபாடு, அதாவது பிசியோலாஜிக்கல் டிசார்டர், அதனால சில நோய்கள் ஏற்படுது. அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழையில வந்து பூச்சி நோய் தாக்குதல்னால, பூச்சி தாக்குதல்னால சில பிரச்சனை வரலாம், நோய் தாக்குதல்னால சில பிரச்சனை வரலாம். ஆனால் இந்த பிசியோலாஜிக்கல் டிசார்டர்னால வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளும் சில இருக்குதுங்க. அதுல ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். பிசியலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமானாலோ அல்லது குறைவானாலோ வரக்கூடிய பிரச்சனை. அப்படி இல்லைனா காற்றோட்டம், ஏர், காற்றோட்டம் வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப நெருக்கமாக வந்து நம்ம வாழையை நட்டுட்டோம், அதனாலையும் சில பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லைன்னா நியூட்ரியன்ட், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடுனா ஒன்று அதிகமாக கொடுக்கறது, இல்லை கம்மியாக கொடுக்கறது, அல்லது ஒரு சீரமாக இருக்கிறது, இதனால வந்து சில குறைபாடுகள்லாம் ஏற்படுது. இது முக்கியமான குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டை வாழை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொட்டை வாழைன்றது வந்து இது ஒரு வகையான ஃபிசியலாஜிக்கல் டிஸார்டர் தாங்க. இது வந்து நம்ம நோயும் கிடையாது, பூச்சி மருந்தும் கிடையாது, அதை வந்து இதை வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம் ஈஸியாக. கொட்டை வாழைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாழையை வந்து நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டை வாழையை எந்த இதில் அதிகமாக இருக்குன்னா வந்து பூவன் மரத்தில் வந்து அதிகமாக இருக்கும். பூவனில் ஒரு வாழையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ள வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டைகள் வந்து நிறையா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா வந்து சரியாக வந்து முதிர்வு அடையவில்லை, அதாவது வந்து வாழை வந்து சரியாக முதிர்வு அடையவில்லை, அதனால வந்து உள்ள வந்து கொட்டைகளாக அப்படியே இருக்குது. நீங்கள் வட்டமாக வெட்டி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு 10 முதல் 25% வந்து மகசூல் இழப்பு வந்து கட்டாயமாக வந்து ஏற்படுதுங்க. மகசூல் இழப்பு ஏற்படுது. முழுமையாக வந்து இதை வந்து வாழைப்பழத்தில் வந்து உள்ள கொட்டைகள் வந்து நிறைஞ்சு காணப்படும். அதிகமாக வந்ததுனால சாப்பிட முடியாது, அதை வந்து நம்ம சாப்பிட்டா கடக்கடக்கு சத்தமாகும். அப்போ வந்து இதை எப்படி இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2,4-D அப்படின்னு ஒரு களைக்கொல்லி, இது வந்து அதிகமாக யூஸ், 2,4-D ஒரு மருந்து இருக்குங்க, இதை வந்து களைக்கொல்லியாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம களைகள், வயலில் உள்ள எல்லா களைகளும் சாகுங்க. இது வந்து ஆக்சுவலாக களைக்கொல்லி. ஆனால் வந்து இந்த களைக்கொல்லியை வந்து மிக குறைந்த அளவில் நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது அது வந்து இந்த கொட்டை வாழையை வந்து கொட்டைவாழையிலிருந்து நமக்கு வந்து வாழையை பாதுகாத்து கொடுக்குது. எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம், அதாவது 1/2 கிலோ பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட்டை கிடைக்கும், அதுலேருந்து நம்ம 1 கிராம் தான் எடுக்கணும். 1 கிராம் எடுத்து 50 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் எடுத்து நம்ம கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூவனில் வரக்கூடிய வந்து இந்த கொட்டை வாழை பாதிப்பில் இருந்து நம்ம வந்து விடுபடலாம். ஆனால் வந்து இது வந்து விலை கம்மி தாங்க, 1/2 கிலோ கிடைக்கும், அதனால வந்து நம்ம 100-200 ரூபா இருக்கிறத வாங்கி நம்ம ஒரு 10 கிராம் போடலாம், 50 கிராம் போடலான்னு போட்டக்கூடாது. ஏன்னா வந்து இதை மிக குறைந்த அளவில் உபயோகப்படுத்தணும். 1 கிராம் தான் எடுக்கணும். 1 கிராம் எடுத்து 50 லிட்டர் தண்ணியில் கலக்கி நீங்கள் பூவன் வாழையில் வந்து இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கொட்டை வாழையிலிருந்து பாதுகாத்து அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.